ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோலாம் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ புது வீடு வந்து பால் காக்க போகிறோம். ஸோ அதோட வ்ளாக் தான் பார்க்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள. காலையிலே பார்த்தீங்கன்னா 3:30க்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எல்லோரும் ரெடி ஆகிட்டு போயிட்டு வந்தோன்னு ரொம்ப பசிக்கும், பால் காய்ச்சிட்டு வந்தோன்னு சொல்லிட்டு தக்காளி குழம்புக்கெல்லாம் தாளித்து வச்சுட்டு அரிசியெல்லாம் கழிஞ்சு ரெடியாக வச்சுட்டு வந்தோன்னே சரி சுட சுட சாப்பிட்லான்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா 5 மணி. ஸோ எப்போவுமே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பால் காய்ச்சுறமோ இல்லை எந்த ஒரு நல்ல விஷயம் செய்கிறோமோ அப்படி இருந்தோம்னா நம்ம வந்து நல்ல நேரம் பார்க்க தேவையில்லை. சூரியன் உதிச்சதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக நல்ல நேரம் பார்க்கணும். அதுங்காட்டி நாங்கள் ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கிளம்பிட்டோம். ஸோ கிருஷ்ணு ரெடியாக புது வீட்டுக்கு போகிறோம் புது வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டார். போயிட்டே இருக்கோம். பார்த்திங்கன்னா அப்போவுமே நல்லா மார்னிங் ஷிஃப்ட் போகிறவங்கெல்லாம் வந்து போயிட்டுருந்தாங்க ஒர்க்குக்கு. பார்த்திங்கன்னா போன உடனே சாமியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பக்கம் பாலை காய்ச்சிட்டு அப்படியே பொங்கல் சக்கரை பொங்கல் வைக்கலான்னு சொல்லி சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். பூவெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மக்கிட்ட இருக்க செடியிலே வச்சு பூத்துந்தது, எல்லாமே எடுத்து நைட்டே பேக் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ எப்போ போல் சாமியெல்லாம் கொண்டு வந்து வச்சு தின்னூரெல்லாம் வச்சு சந்தனம் வச்சு குங்குமெல்லாம் வச்சுட்டோம். அப்புறம் பிள்ளையாரும் பிடிச்ச ஆரம்பித்தாச்சு. மொதல் வீடு பால் காய்ச்சறோன்னா கண்டிப்பாக வந்து பிள்ளையார் பிடிக்கணும். பால் காய்ச்சறதுக்குன்னு சொல்ல முடியாது, நம்ம எந்த ஒரு நல்ல விஷயம் செய்கிறதா இருந்தாலும் பிள்ளையார் பிடிக்கிறது வந்து நம்மளோட பழக்க வழக்கத்தில் இருக்குது. ஸோ நம்ம வந்து பிள்ளையார் பிடிச்சாச்சு. பிடிச்சிட்டு இப்போ விளக்க பற்ற வச்சு சாமி கும்பிட வேண்டியது தான். பொங்கலும் ரெடி ஆகிருச்சு, பால் காய்ச்சியாச்சு, இப்போ அவ்வளோதான், சாமி கும்பிடலாம். நல்லபடியாக சந்தோஷமாக பால் காய்ச்சி முடித்தாச்சுங்க. இப்போ அடுத்தது வந்து எப்படா பொங்கல் தருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சார் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பொங்கல் கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் கடைக்கடை சாப்பிடுவேங்க, முதல்ல கொடுங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் பால் மட்டும்தான் குடிச்சிட்டு வந்தார். நாங்கள் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்குள்ளே அவருக்கு மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பால் குடிச்சிட்டேன், எனக்கு பொங்கல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க வந்துட்டுருந்தான். பால் காய்ச்சறதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா, நான் உள்ளே வரும்போதே ஒரு சின்ன சொம்பளை வந்து வெளியே வீட்டுக்கு வெளியே தண்ணி பிடிச்சி உள்ளே கொண்டு வந்துட்டேன். என்கிட்ட குடமெல்லாம் இல்லை, ஸோ நான் வந்து தண்ணி பிடிச்சி அதை உள்ளே கொண்டு வந்துட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்தோடனே நம்ம பிள்ளையார் பிடிச்சது இருக்குது, பொங்கல் செஞ்சது வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா உப்பு புளி பச்சரிசி வெல்லம் இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன் சாமிக்கிட்டேன். அப்புறம் எப்போ போல் தின்னூறு சந்தனம் இதில் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து நான் தண்ணி கொண்டு வந்தேன். காய்ச்சின பாலும் ஒரு டம்ளரையும் நான் பக்கத்தில் வச்சுட்டேன். மெயினாக வந்து நம்ம பால் காய்ச்சுறோன்னா மெயின் பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு புளி ஒரு ஸ்வீட் ஐட்டம் ஒன்றா சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் அப்புறம் பச்சரிசி இல்லைன்னா பருப்பு மஞ்சள் இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு பால் காய்ச்சுறோன்னா இருக்கணுங்க. அவ்வளோதாங்க, நல்லபடியாக புது வீட்டில் பால் காய்ச்சி முடித்தாச்சு. இனி வந்து புது வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி வர வேண்டியதாக பாக்கி. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.